காலேஜ் கட் அடிச்சிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ் அது கூட அவருக்கு இல்ல. அப்பா மேம் கேட்டிங்களே, கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. பார்த்த ஃபுட் ரிவ்யூ பண்ற மாதிரி இல்லையே. இல்லையா? ஐபிஎல் பாப்பீங்களா மேம்? சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போனா மட்டும் தான் பாப்பேன். குக்கிங்ல வந்து உங்களுக்கு பயங்கர இன்ட்ரஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டா இல்லைங்க, ஓரளவுக்கு பண்ணுவேன். வாழ்க்கையில நான் புரிந்து கொண்ட ஒன்று வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸே கொடுக்க கூடாதுங்கிறது தான். நீங்க சாப்பிட்றத பார்த்துட்டு சொல்றேன். ஐயோ மம்மி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஸோ ஃபைனலி டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், என்னால் நம்பவே முடியல, எம்பி கனிமொழி மேம் கூட நான் இப்போ இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மக்களே, மேம் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நல்ல ஸ்போர்ட்டிவாகவே சொல்லிட்டாங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நிறைய ஃபுட்டெல்லாம் வரப்போகுது மேம், நீங்கள் டேஸ்ட் பண்ண போகிறீங்க. அது கூடயே வந்து சின்ன சின்னதாக குட்டி குட்டி க்வெஷ்சன்ஸ்லாம் நான் கேட்கலான் இருக்கேன். ஸோ ஒரு ஃபன் இன்டர்வியூவாக போகணும்னு நான் நம்புகிறேன் மேம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இன்டர்வியூவுக்கு மெயினான விஷயம் என்னென்னா நெய்தல். ஸோ நெய்தல் திருவிழா எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு, எதை பற்றி இந்த திருவிழா, அதை பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். நீங்கள் வெல்கம் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி கிரேட். அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் சென்னை சங்கமம் அப்படின்னு கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அதுக்கு ஒரு சின்ன இடைவெளி இருந்தது. இப்போ மறுபடியும் இந்த ஆண்டு சென்னை சங்கமம் தொடங்கியிருக்கு. அதே போல் வந்து நம்முடைய மண் சார்ந்த கலைஞர்களுக்கு ஒரு மேடை உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சென்ற ஆண்டு தூத்துக்குடியில் வந்து நெய்தல், ஏன்னா இது நெய்தல் மண் சார்ந்த நிலம் அப்படிங்கிறதுனால நெய்தல் அப்படிங்கிற அந்த கலை நிகழ்ச்சிகளை இங்கே தொடங்கினோம். மக்கள்கிட்ட மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. கோவிட் காலகட்டத்தில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து திருவிழாக்கள் நடக்காதது, நிகழ்ச்சிகள் பெரிய நிகழ்ச்சிகள் நடக்காததால் இந்த கலைஞர்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு மறுபடியும் ஒரு ஃபோக்கஸ் அவங்கக்கிட்ட கொண்டு வரணுங்கிறதுக்காக நெய்தல் நிகழ்ச்சிகள் தொடங்கினோம். சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நெய்தல் திருவிழா, ஆனால் இந்த ஆண்டு புத்தக திருவிழாவோடு சேர்ந்து அதே பக்கத்திலேயே அருகிலேயே வந்து ரெண்டையும் சேர்ந்து நடத்த போகிறோம். நெய்தல் 4 நாட்கள் இருக்கும், புத்தக திருவிழா 10 நாட்களுக்கு மேல் இருக்கும். ஓகே சூப்பர் மக்களே. ஸோ April 28, 29, 30 and May 1 இந்த 4 நாளும் வந்து பயங்கர சிறப்பாக தூத்துக்குடியில் வந்து நடக்கும். அதோட ஃபுட் ஃபெஸ்டிவலும் நடக்கும். ஆமாம் மக்களே, முக்கியமாக ஃபுட்டும் இருக்குது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியா ஃபுல்லாகவே வந்து எந்த ஏரியாவில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்து, ஏன் துபாயில் நடந்தால் கூட நம்ம வந்து ட்ராவல் பண்ணி போய் பார்க்குறோம். ஸோ நம்ம ஊரில் நடக்குது, அதுவும் தூத்துக்குடியில் நடக்குது. கண்டிப்பாக எல்லாரும் வாங்க, நானும் வருவேன். வேற லெவலில் நம்ம மீட் பண்ணி ஜாலியாக ஃபன் பண்ண போகிறோம். சாப்பாடு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கியூரியாசிட்டியில் நான் ஒரு கேள்வி கேட்கணும் மேம். காலேஜ் கட் அடிச்சிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ் அது கூட காலேஜ் மக்களே உண்மை. நான் நிறைய தடவை கட் பண்ணியிருக்கேன். சில நேரம் எங்களோட முழு வகுப்பும் வந்து கிளாஸ்க்கே போகாமல் கட் அடிச்சுட்டு சத்யம் தியேட்டருக்கு போயிருக்கோம். சத்யம் தியேட்டர் சூப்பர். ஓகே மேம் தேங்க்யூ. இப்போ உங்களுக்காக ஸ்பெஷலான ஃபுட் எல்லாமே இங்கே வந்திருக்கேன் மேமோட டின்னர் டைம் மக்களே. ஸோ ஃபுட்டெல்லாம் கீழே வேறு லெவலில் குக்கிங்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஷார்ட்ஸை பார்க்குற கேப்பில் நாங்கள் இங்கே டேபிள் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுவோம். மேமுக்கு பிடிச்ச டிஷ்ஷஸ் எல்லாமே நம்ம வந்து டேபிளில் அடுக்கியாச்சு மேம், நீங்கள் டேஸ்ட் பண்ண வேண்டியது. அவருக்கு இல்லை அப்பா மேம் கேட்டிங்களே, கொஞ்சம் ஆறுதலாக இருக்கு. எல்லாமே மேமுக்கே வச்சுட்டு எனக்கு ஒரு இலை கூட போடல. அனிதா கூட இதை கேட்கல. இல்லை மக்களை வாங்கிட்டேன், இலையை வாங்கிட்டேன். இது வந்து
புறா இருக்கு, காடை, அதுக்கப்புறம் இது சிக்கன், நாட்டுக்கோழி உங்களுக்கு தெரியும். இது வந்து பிச்சு போட்ட போன்லெஸ், அதுக்கப்புறம் மட்டன் சுக்கா, பொரிச்ச பரோட்டா உங்களோட ஃபேவரட் வந்திருக்கு. ஸோ எதை ஃபர்ஸ்ட் சாப்பிட போறீங்க? பொரிச்ச பரோட்டா. பொரிச்ச பரோட்டா டைரக்டா மேம், பொரிச்ச பரோட்டாக்கே போறாங்க உங்களுக்கு. நான் எடுத்துக்கிறேன் மேம், நீங்க சாப்பிடுங்க. உங்ககிட்ட சாப்பிட கொஞ்சம் இதுவாக தான் இருக்கு. கேட்டா? ஆ ஓகே, தேங்க்யூ. இது என்னென்ன கிரேவின்னு? இது மட்டன் கிரேவி. ஓகே. இது சிக்கன் கிரேவி. ஓகே. இது நாட்டுக்கோழி கிரேவி. இது காடை கிரேவி. காடை கிரேவி. மேம் கேது வேணும். இது மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி, நாட்டுக்கோழி காடை, சிக்கன். ஓகே. உங்களுக்கு? நான் இதை எடுத்துக்கிறேன் மேம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கு எனக்கு, என்ன கேள்வி கேட்குறேன்ல. நீங்கள் எப்படி ஃபுட் ரிவ்யூக்கு வந்தீங்க? ஃபுட் ரிவ்யூ நான் ட்ராவல் வீடியோஸ் தான் மேம் பண்ணிகிட்ருந்தேன். என்னை வந்து அப்போது ஒரு ஆப் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அப்ளிகேஷன், அவங்க வந்து ஃபுட் ரிவ்யூவும் நீங்கள் பண்ணலாமே, உங்களுக்கு அந்த திறமை இருக்குது, ஒரு திறமை ஒளிஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இல்லையே. இல்லையா? ஃபிட்னஸ் கொஞ்சம், இந்த வாக்கிங் இதெல்லாம் போகிறது. அதுலேயும் ஸ்பெஷலாக ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய சாப்பிட்றது இல்லை, அதனால என் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. நிறைய சொல்லிடுங்க. இல்லை மேம், ஒரு வாய் சாப்பிடுவேன், அது பத்த மாட்டேங்குது இந்த பாடிக்கு. ஸோ அவ்வளோதான் மேம். இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணுங்க மேம். நல்லா இருக்கு. ஹவ் ஆஃபன் மேம் நீங்க தூத்துக்குடி டிராவல் பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட். வீக்லி ஒன்ஸ். ஸோ சென்னையில் வந்து நீங்கள் இருக்கீங்கல்ல மேம், சென்னையில் எந்த இடத்துல உங்களை வந்தால் பார்க்கலாம்? பப்ளிக் பிளேசஸ். பப்ளிக் பிளேசஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சென்னையில்? பீச்சில் நிறைய இருப்பேன். ஓகே. இப்போ அங்கே போகிறதில்ல சென்னைக்கு. இப்போ அவ்வளோவா, ஏன்னா டெல்லி தூத்துக்குடியில் நிறைய இருக்கிறதுனால சென்னைக்கு போனாலே வீட்டை விட்டு வெளியில் அவ்வளோ. சென்னைக்கு போனால் வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஏதாவது பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது. ஓகே. ஏதாவது காஃபி ஷாப்ஸ் ஏதாவது போகிறேன். அப்போ உங்களுக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும்? காஃபி ரொம்ப பிடிக்கும். பரோட்டாக்கு நெக்ஸ்ட் வந்து காஃபி. அப்போ ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி வேணும்? மறந்துட்டேன்னா நிறைய காஃபி குடிக்கும், பட் கொஞ்சம் கான்ஷியஸாக ஒரு நாளைக்கு ரெண்டு காஃபி ஸ்டாப் பண்ணுறது நினைக்கிறேன். ஓகே, நினைக்கிறாங்க. குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட்டு? குக்கிங் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், ஒரு 50-50 மேம். குக்கிங் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, சாப்பிட்றது வந்து நிறையவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு மேம். நல்ல டெலிஷியஸாக பண்ணால் வேற லெவலில் நாக் அவுட் பண்ணிடுறது சாப்பாடு. நீங்கள் சாப்பிட்றத பார்த்துட்டு சொல்கிறேன். ஐயோ மம்மி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவாங்க போல இருக்கு. ஒரு முக்கியமான செக்மெண்ட்டு இந்த கேள்வி, நான் கேட்கலாமா என்னன்னு கூட எனக்கு தெரியல. ஸோ இந்த மேம் வந்து நிறைய தமிழுக்காக நிறைய நீங்கள் குரல் கொடுத்துருக்கீங்க. அட் த சேம் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே நடுவில் ஒரு ரீசன்ட் டைம்ஸில் ஒரு இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வட மாநில தொழிலாளர்கள் ஒரு சண்டை, இதெல்லாமே இருக்குது மேம். இதை வந்து இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? வட மாநில தொழிலாளர்கள், மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறதுங்கிறது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. நிறைய ஆண்டுகளாக வந்து இருக்காங்க, வந்து தொழில் தொடங்கியவர்கள் இருக்காங்க. அதனால் இந்த நாட்டில் வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு மாநிலத்தை சார்ந்தவர்கள் இருப்பது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட மிக சகஜமான ஒன்று தான். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் சில பேர் தவறான வதந்திகளையும் உருவாக்கி அந்த பிரச்சனைகளை இன்னும் பெருசுபடுத்தி காட்டி இன்றைக்கி அவங்களும் வந்து சட்டத்திற்கு முன்பாக நிறுத்தப்பட்டிருக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அதை தாண்டி வந்து தமிழகம் எப்பொழுதுமே வந்தோரை வாழ வைத்த தமிழகம் தான். யாராக இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள அரவணைச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் நம்ம வேறுபடுத்தி பார்க்குறதுங்கிறது மிக தவறான ஒன்று. அதுவும் வாழ்வதற்காக, வேலைக்காக வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் வந்து நாம விரும்பி அழைக்கக்கூடியவர்கள் அவர்கள். அப்படிப்பட்ட சகோதரர்களை சகோதரிகளை வந்து வேறுபடுத்தி பார்க்கறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. சூப்பர் மேம், இது செம்ம ரிப்ளை ஆக்சுவலாக. ஏன்னா அந்த வதந்திகள் தான் வந்து முக்கியமான விஷயம், நிறைய ப்ராப்ளம்ஸ் நடுவில் கிரியேட் பண்ணிச்சு. சூப்பராக சொன்னீங்க மேம். நம்ம மேலே வந்து ஒரு பண்பாட்டையோ கலாச்சாரத்தையோ மொழியையோ திணிக்கும் பொழுது நாம் எதிர்க்கிறோம். ஓகே. அது எங்கே இருந்தாலுமே, ஆனால் அதுக்காக வந்து மனிதர்களை வெறுக்க வேண்டும், வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தேவையில்லாத. சூப்பர் மேம். குக்கிங்கில் வந்து உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எனக்கு தெரியும் மேம். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்டாக இல்லைங்க, ஓரளவுக்கு பண்ணுவேன். இல்லை ஆக்சுவலாக நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் மேம், வீட்டில் யாராச்சும் குக் பண்ணால் கூட அவங்களுக்கு நீங்கள் போய் சொல்லி கொடுப்பீங்க, அந்த ஆல்ட்ரி அதெல்லாம் பண்ணுவீங்கலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன் மேம். ஸோ நீங்கள் குக் பண்ணதாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்களோட அப்பா மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும், மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் சார் அவங்களுக்கு என்ன ஃபுட்டு பிடிக்கும் சொல்ல முடியுமா? அப்பாவுக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். ஓகே. விரால் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும்.
டெய்லி நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்களா? ஒரு ஒரு வயது வரைக்கும் வந்து தினம் நான்வெஜ் தான், சிக்கன் இல்லைன்னா மீன் குழம்பு ஏதாவது ஒன்று இருக்கணும், இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. அண்ணனுக்கும் மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும், பொங்கல் ரொம்ப பிடிக்கும் பொங்கல் சொல்லுவாங்க. ஆனா ரெண்டு பேருமே ரொம்ப ஜாஸ்தி சாப்பிட மாட்டாங்க. ஓகே, எவ்வளவு பிடிச்சாலும் கம்மியா தான் அந்த டயட், அந்த ஃபுட்ல ஒரு கான்ஷியஸா. ஆனா அப்பாக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும், சக்கரை பொங்கல் இது மாதிரி ஸ்வீட் டிஷஸ் ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்ப இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களோட ஒரு நாக் அவுட் ஃபுட் ஃபீஸ்ட் வந்து நான் ஒரு வீடியோ எடுத்திருப்போம் மக்களே. பட் ஐம் மிஸ்ஸிங் தட், பட் வெரி ஹாப்பி உங்க கூட ஒரு வீடியோ நான் வந்து பண்ணது. அடுத்து இந்த க்வெஸ்சன் இதையும் கேட்கலாமா என்னன்னு தெரியல. இதுக்கு இந்த கேள்வி கேட்குற மக்களே அவங்க பதிலை வச்சுக்கிட்டு அடுத்த கேள்வி கேட்கலாமா வேணாமான்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். ஐபிஎல் பார்ப்பீங்களா மேம்? ஐபிஎல் பார்ப்பேன், சிஎஸ்கே ஃபைனல்ஸ்க்கு போனால் மட்டும்தான் பார்ப்பேன். அப்பாவுக்கு அண்ணனுக்கெல்லாம் வந்து கிரிக்கெட்டில், என்னோட பையன் எல்லாருக்குமே கிரிக்கெட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், பட் எனக்கு அந்த அளவுக்கு கிடையாது. சென்னைக்காக கிரிக்கெட் பார்ப்பேன். அடுத்த கேள்வி நான் கேட்க மாட்டேன் மக்களே. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் க்வெஸ்சன் மேம். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக எனக்கு பதில் சொன்னதே ஐம் வெரி வெரி ஹாப்பி. யங்ஸ்டர்ஸ்க்கு என்ன அட்வைஸ் நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு 20 இயர்ஸ் பேக் நீங்கள் வந்து என்ன பீஸ் ஆஃப் அட்வைஸ் எடுத்திருப்பீங்க? இப்போ மிஸ் பண்ணியிருக்கலாம்ல, 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஒரு முடிவை நான் எடுத்திருந்தேன்னா வேற மாதிரி இருந்திருக்கும், அப்படி ஏதாச்சும் இருக்கா மேம்? அட் த சேம் டைம் யங்ஸ்டர்ஸ்க்கும் அட்வைஸாக ஏதாச்சும் நீங்கள் சொல்லலாம். வாழ்க்கையில் நான் புரிந்து கொண்ட ஒன்று வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு அட்வைஸே கொடுக்கக்கூடாதுங்கிறது. சூப்பர் சூப்பர். ஏன்னா என்னுடைய வாழ்க்கை வேற, நான் வாழக்கூடிய காலகட்டம் வேற, இளைஞர்கள் வந்து அடுத்த தலைமுறை வாழக்கூடிய காலகட்டம் அப்படிங்கறது ஒண்ணு. அதனால அதை கொண்டு வந்து உங்க மேல திணிக்கிறதுங்கிறது வந்து நியாயம் இல்லாத ஒன்று. திணிக்க கூடாது, அதுல மேம் வந்து கரெக்டா இருக்காங்க. இல்ல அது எதுவுமே அட்வைஸ் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணா என்னால ஷேர் பண்ண முடியும் யங்ஸ்டர்ஸோட. அதுல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ, இல்லைன்னா யாரோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து நீங்க என்ன எடுத்துக்கிறீங்களோ அது உங்களோட சாய்ஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். So this best advice is not no advice. பெண்களை வளர்க்கும் போது யாரையுமே வந்து நமக்கு நியாயமான விஷயங்களை கேட்டு பெறுவதில் ஒரு தயக்கத்தோடய வளர்த்துடுறோம். அந்த தயக்கங்கள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும், உங்களுடைய அடையாளங்களுக்காக நீங்கள் வந்து உரத்து குரல் எழுப்ப வேண்டும். இதுதான் வந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இதை ஏற்றுக்கிறதும் இல்லாததும் அது உங்கள் கையில். இந்த நெய்தலுக்கு முன்னாடி புத்தக திருவிழா வந்து 21ஆம் தேதியிலேருந்து தொடங்குகிறோம். எல்லாருமே வந்து உலகத்தில் மிகச்சிறந்த தலைவர்கள், சிந்தனையாளர்கள் எல்லோருக்குமே வந்து உற்ற துணையாக இருப்பது புத்தகங்கள் தான். என்னுடைய தந்தை தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகம் படிக்காத நாளே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து புத்தகத்தை தொடர்ந்து வாசிக்கக்கூடிய ஒருவராக, புத்தகங்களை நேசித்த ஒருவராக இருந்திருக்கிறார். புதிய சிந்தனைகளின் ஊற்று வந்து புத்தகங்கள் தான். இன்னைக்கு வந்து நாலேஜ் தான் பவர், நாலேஜ் தான் வந்து எல்லாமே இன்னைக்கு இந்த சமூகத்தில். அப்படி இருக்கக்கூடிய சமூகத்தில் புத்தகங்கள்லேருந்து பல விஷயங்களை, இந்த உலகத்தை நாம் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முடியும். அதனால் எல்லாரும் வந்து புக் ஃபேருக்கு வாங்க, உங்களுக்கு பிடித்த புத்தகங்களை வாங்குங்க. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ நேரம் நீங்கள் வந்து இவ்வளோ ஹம்புளாக காமா அந்த ஸ்மைலிங் ஃபேஸ் மாறாமையே வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. உங்களை பார்த்து ஸ்மைலிங் ஃபேஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. இட்ஸ் அ பிளஷர் மீட்டிங் யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், நிறைய டிராவல் பண்ணுங்க. Thank you. எங்களுக்கெல்லாம் நல்ல சாப்பாடெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். நெய்தலுக்கான இன்விடேஷன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. வந்துருங்க, கண்டிப்பாக வந்துடுவேன். நீங்கள் இப்போ சொல்லணும்னாலும் வந்துடுவேன், ஏன்னா அங்கே சாப்பாடு இருக்குது.